வணக்கம் பிள்ளைகளே, குருகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக தரமெட்டு மாணவர்களின் கணித பாடம் தொடர்பான கனவளவும் கொள்ளளவும் என்ற பாடத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலேயே இப்போது நாங்கள் பாடத்திற்கு செல்கின்றோம். இப்போது கனவளவு தொடர்பான எங்களுடைய இந்த பாடத்தின் தேர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். கனவளவு பற்றி தெளிவுடன் செயற்பட்டு வெளியின்ற உச்ச பயனை பெறுவார். தேர்ச்சி மட்டம், தேர்ச்சி என்றது கனவளவு பற்றி தெளிவுடன் செயற்பட்டு வெளியின் உச்ச பயனை பெறுவார். அதுகின்ற ஒரு தேர்ச்சி மட்டம் அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்காக பல்வேறு திண்மங்கள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவை துணிவர். கனவளவு என்றா அதாவது அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்காக பல்வேறு திண்மங்கள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவை துணிவர். இது தேர்ச்சி மட்டம். அப்ப இந்த தேர்ச்சி மட்டத்திற்குரிய கற்றல் பேறுகள், இந்த தேர்ச்சி மட்டத்துக்குரிய கற்றல் பேறுகள், இந்த தேர்ச்சி கூடாக நாங்கள் என்னென்ன செய்ய போறோம், பாடத்துல நாங்கள் என்னென்னத்தை செய்ய போறோம் என்றதை பற்றி பார்க்க போறோம். இப்ப அப்ப முதற்கட்டமாக என்னென்னா, இந்த தேர்ச்சி மட்டம் இருக்குரிய கற்றல் பேறுகள் அது எப்படி வரப்போகுதுன்னா, பக்க நீளம் ஏ ஆக உள்ள சதுரமுகி ஒன்றின் கனவளவு ஏ கனம் ஊடாக முடியும் என கூறுவர். அதாவது ஒரு சதுரமுகியை எடுத்துக்கொண்டா, ஒரு சதுரமுகியை நாங்கள் எடுத்துக்கொள்ளேக்க, சதுரமுகியண்டா நாங்கள் 6-7 பார்த்துருக்கிறோம். அதுன்ற நீளம் அகலம் உயரம் எல்லாமே சமனாக இருக்கும். அப்போ அந்த வகையில் ஏ பக்க நீளம் ஏ ஆக உள்ள சதுரமுகியொன்றின் கனவளவு ஏக்கணத்தின் ஊடாக பெற முடியும் என கூறுவர் என்றா, நாங்கள் ஒரு சதுரமுகியை எடுத்து போட்டு அதுன்ற பக்க நீளம் ஏண்டு வச்சுக்கொண்டு அதுகின்ற கனவளவை ஏக்கணம் என்று காட்ட போகிறோம். ஏக்கணம் என்று காட்டிட்டு பேர்ந்து என்ன செய்ய போகிறோம்டா, அந்த சமன்பாட்டின் ஊடாக நாங்கள் பிரதியிட்டு அந்த சதுரமுகியின் கனவளவை காணலாம். அது சம்பந்தமான வெவ்வேறு பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொண்டு போகலாம். அது சம்பந்தமாக நாங்கள் முதலாவது கற்றற்பேறுகள் காட்டப்பட்டுள்ளது. இதில் ரெண்டாவது கற்றற்பேறு என்னென்னா, சூத்திரங்களை பயன்படுத்தி சதுரமுகியின் கனவளவை கணிப்பர். அதாவது சூத்திரங்கள், அதாவது வி சமன் ஏக்கணம், அதாவது வி என்றது கனவளவு சமன் ஏக்கணம். அப்ப இதுல வச்சுக்கொண்டு ஏ என்றது அந்த சதுரமுகியின் ஒரு பக்க நீளம். அப்ப ஒரு பக்க நீளம் என்றால் ஏக்கணம் என்றால் ஏ தர ஏ தர ஏ. அப்ப ஒரு பக்க நீளத்தை ஏ தர ஏ தர ஏ, ஏக்காக நாங்கள் உதாரணத்துக்கு 1 போட்டா 1 தர 1 தர 1 1ன் கணம் என்று பிரதியிட்டு அதுன்ற பெருமானத்தை கனவளவை காணப்போறோம். இப்ப நாங்கள் இந்த கற்றற்பேரில மூன்றாவது கற்றற்பேரை பார்ப்போம். சதுரமுகியின் கனவளவு தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பர். அதாவது நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு வெவ்வேறு அளவுகளை கொண்ட ஒரு சதுரமுகியின் கனவளவை காணப்போறோம். உதாரணத்துக்கு 2 சென்டிமீட்டர் பக்க நிலமுடைய சதுரமுகியின் கனவளவு அல்லது ஒரு 5 சென்டிமீட்டர் பக்க நிலமுடைய சதுரமுகியின் கனவளவு என்றதை இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் இதை பார்க்கப்போம். அடுத்தது 4வது என்னென்னா, ஒரு கனவுரு ஒன்றின் நீளம் அகலம் உயரம் முறையே ஏ பி சி. கனவுரு ஒன்றின் நீளம் அகலம் உயரம் என்பன ஏ பி சி. கனவுரு ஒன்றின் கனவளவு ஏ பி சி. இந்த ஏ பி சி என்றது என்னென்னா ஏ தர பி தர சி மூலம் பெற முடியும் என காட்டல். இந்த கனவுருவின் கனவளவு என்னென்னா ஏபிசி. ஏபிசி என்றது பெருக்கமாக கிடக்க, நீளம் ஏ ஆயிருக்குது, அகலம் பி ஆயிருக்குது, உயரம் சி ஆயிருக்குது. அப்போ ஆகவே கனவுருவின் கனவளவு ஏபிசி ஏ தர பி தர சி என்பதன் மூலம் காட்ட முடியும் என கூறுவர். அடுத்தது கனவுருவின் சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த கனவுருவின் கனவளவை காண்பர். கனவுருவின் சூத்திரத்தை பயன்படுத்தி அதன் கனவளவை காணக்கூடியதாக இருக்கும். அது 5வது. அடுத்து 6வது என்னன்னா, கனவுருவின் கனவளவு தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பர். இந்த கனவுருவின் கனவளவு தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பர் என்றா இப்ப என்ன மாதிரி என்றா, எங்களுக்கு இதுல நீளம் ஏ என்றும் அகலம் பி என்றும் உயரம் சி என்றும் தரப்பட்டிருக்கு. அந்த வகையில இப்ப நீளத்தை நாங்கள் வெவ்வேறு ஒரு 5 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அவ்வாறான ஒரு கனவுருவின் கனவளவை எவ்வாறு காண்றது, அல்லது நீளம் ஒரு 30 சென்டிமீட்டர், அகலம் ஒரு 20 சென்டிமீட்டர், உயரம் ஒரு 15 சென்டிமீட்டர் என்றவாறு இருக்கும்போது அந்த கனவுருவின் கனவளவை அந்த ஒரே அலகில் இருக்கிறபடியா அதுண்ட கனவளவை எவ்வாறு காண்றதுண்டும் அல்லது நீளம் ஒரு 2.5 மீட்டராகவும் அகலம் ஒரு 1.5 மீட்டராகவும் உயரம் ஒரு 1 மீட்டராகவும் இருக்கேக்கு அந்த கனவுருவின் அதாவது மீட்டரில் வரைக்க கொஞ்சம் பெரிய உருவாக இருக்கும். அப்போ அந்த கனவுருவின் கனவளவை நாங்கள் மீட்டர்லேயே எவ்வாறு காண்றது மீட்டர் அதனால் மீட்டர் கனம் என்று வரும் அதுடைய அலகு. அப்போ அதே எவ்வாறு நாங்கள் காண்றது என்றும் தொடர்பான அந்த கனவுருவின் கனவளவு தொடர்பான பிரச்சனைகளை இந்த கற்றற்பேரின் ஊடாக நீங்கள் தீர்க்கலாம் இந்த பாடத்தில். அடுத்தது 7வது கற்றற்பேரை பார்ப்போம். சதுரமுகி கனவுரு ஆகியவற்றின் கனவளவு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பர். ரெண்டின்றையும் அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சதுரமுகி பெட்டிக்கு ஒரு சிறிய சதுரமுகி பெட்டியை எவ்வாறு அடுக்கி வைக்கலாம். ஒரு ஒரு பெரிய சதுரமுகி பெட்டி ஒன்றுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுடைய சிறிய சதுரமுகி பெட்டியை எத்தனையை அடுக்கி வைக்கலாம் என்றதை பற்றி பார்க்கலாம். அல்லது ஒரு கனவுரு வடிவ பெட்டி ஒன்றில் ஒரு சிறிய குட்டிகள் எத்தனை அடுக்கி வைக்கப்படலாம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அல்லது ஒரு கனவுரு வடிவான பெட்டிக்கு சதுரமுகி வடிவான குட்டிகளை எவ்வாறு அடுக்கி வைக்கலாம். அப்போ அதுக்கு எவ்வளவு குட்டிகள் அடுக்கி வைக்கலாம், அந்த குட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் இந்த சதுரமுகி கனவு ஆகியவற்றின் கனவளவு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பாரண்டா அந்த ரெண்டின் கனவுகளையும் வச்சுக்கொண்டு இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ நாங்கள் இப்போ இந்த பாடத்தில் நாங்கள் வந்த 7 கற்றல் பேறுகள் இந்த 7 கற்றல் பேறுகளே இந்த கனவளவு கொள்ளளவு தொடர்பான இந்த பாடத்தில் நாங்கள் இப்போ செய்து கொள்ள போகின்றோம். அது சம்பந்தமான விளக்கத்தை நீங்கள் இப்போ பெற போறீங்க. சரியா? இப்போ நாங்கள் இந்த கனவளவு என்றா என்னன்றதுக்கான ஒரு வரவிலக்கணம். அதாவது கனவளவு என்பது ஒரு பொருள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவே அப்பொருளின் கனவளவு எனப்படும். அதாவது ஒரு பொருள் ஒரு வெளியில சுமார் வெளியில எவ்வளவு இடத்தை பிடிக்குதோ அதுதான் அந்த இடத்தை பிடிக்கிற அந்த அளவுதான் அந்த அப்பொருளின் கனவளவாக கொள்ளப்படும். அதாவது கனவளவு என்பது இதுல நாங்கள் வரவிலக்கணமாக வடிவா போட்டிருக்கிறோம். நீங்கள் சும்மா விளங்குறதுக்காக இப்படித்தான் கனவளவுண்டா இல்லை, ஒரு பொருளானது வெளியில் ஒரு சும்மா இடத்துல இருக்கேக்க அதுக்கு எவ்வளவு இடத்தை பிடிக்குதோ அதான் கனவளவு என்றதை நாங்கள் சாதாரணமாக பேச்சு தமிழ்ல நாங்கள் அதை வச்சுக்கொள்ளோம். இப்ப 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுகி குற்றியை கருதுக. ஒரு சதுரமுகி குற்றின் ஒரு பக்க நீளம் எல்லாம் உண்டு. அதானே எல்லாம் 1 சென்டிமீட்டர் நீளம் அகலம் உயரம் எல்லாமே 1 சென்டிமீட்டர் அதை கருதுங்க. இப்ப ஒரு நீளப்பக்கமாக இப்படி 4 குற்றிகளை இப்படி பக்கத்தில் பக்கத்தில் ஒரு 4 குற்றியை நாங்கள் அடுக்குவோம். இந்த முதலாவது படத்தில் நாங்கள் அதை காட்டியிருக்கிறோம். நீளப்பக்கமாக ஒரு 4 குற்றியை இப்படி அடுக்கிறோம். இந்த அகலப்பக்கமாக 3 குற்றிகள் அமையுமாறு அகலப்பக்கமாக 3 குற்றிகள் இப்படி அது ஒன்று மேலே இருக்கக்கூடியதாக. அப்ப இப்படி 4 வரும், இதோட வரைக்க இப்படி 3 வரும். அப்ப இதுல இருக்கிற ஒன்றோட சேர்த்து தான் இங்க 3 வரப்போகுது. அப்ப இது 1 இங்க 2 3. அப்ப நீளப்பக்கமாக ஒரு குற்றி அதாவது 4 குற்றி சேர்ந்தது ஒன்றையும் அகலப்பக்கமாக இந்த 3 என்றது இதோட சேர்ந்ததான் 3. அதானே? அப்ப அமையுமாறு தட்டொண்டே அமைச்சு கொள்ளலாம். இப்படி என்ன பாருங்க, இதுல 4 குற்றி கிடக்கு, இதுல 4 குற்றி கிடக்கு, அகலப்பக்கமாக 3 குற்றி கிடக்கு. சரிதானே? நீளப்பக்கமாக 4 குற்றியை வச்சிருக்கிறோம், அகலப்பக்கமாக 3 குற்றியை அமையுமாறு ஒரு 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 தட்டு ஒன்று அமைச்சுக் கொள்றோம். இந்த தட்டில உள்ள குற்றிகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்குமெண்டா இதை நாங்கள் இதுல நாலு இருக்கு அப்ப மொத்தமா 4 4 4 4 4 3 12. அப்ப நாங்கள் இதில் ஒரு தட்டில உள்ள குற்றிகளின் எண்ணிக்கை 4 தர 3 அதான் எவ்வளவு வரப்போகுது 12 வரப்போகுது. ஒரு சின்ன விஷயம். சரியா? என்ன சொன்னான், ஒரு நீளப்பக்கமாக ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள ஆரம்பத்தில் எடுத்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு குட்டியை கருதி அந்த குட்டியை நீளப்பக்கமாக 4 குற்றிகளும் அகல 3 குற்றிகளுமாக வச்சா But in the Nulate Angle Solambaranga, the Nulate, it is over a centimeter running. But Nula Mavala Solungapa, 4 centimeter and Vera. Akala Mavala Veranjilungapa, Moon to Kutienda, Moon to centimeter and Vera. Akatan Aramadan Angle, 1 centimeter, Pakanula Mudamuki Kuti and Angle Karadina. Sadani, Abaipa, Motama, Urutatile, Ethina Kuti Vandata, Pendant Kutiel Vandit. Apa either in a centimeter, either in the parapola which you know pretty very puzzling up in the 4 centimeter. Third, 3 centimeter. Summon, 12 centimeter where comes my parapola. Sadane, the centimeter is already a port nan. Idipangalak pesa third, Ethina Kutial and the other. About 12 kutti. சரியா? இனி என்ன செய்ய போறோம்டா இவ்வாறாக அந்த 12 குட்டிகள் கொண்ட ஒரு தட்டு 12 குட்டிகள் கொண்ட ஒரு தட்டை அப்படி 3 தட்டை எடுக்கிறது 3 தட்டை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்குறது ஒன்றுக்கு மேல பிறந்துதானே ஒரே குட்டிகள்னா ஒரு தட்டில 12 இருக்கும் அடுத்ததிலேயும் 12 இருக்கும் அடுத்ததிலேயும் 12 இருக்கும் அப்ப அதே ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கும்போது மொத்த குட்டிகளின் எண்ணிக்கை 36 வரப்படுது எப்படி சொல்லுங்க அப்ப இப்படி 4 இப்படி 3 இப்படி 3 அப்ப ஒரு தட்டில 12 கிடக்கு அப்ப 3 தட்டிலே எத்தனை வரும் 36 வரும் ஒரு தட்டில எத்தனை கிடக்கு 12 இருக்கு ஒரு தட்டில 12 இருக்கு ஒரு தட்டில் அப்படியே 3 தட்டு கிடக்கு அப்ப 3 அப்ப எத்தனை குட்டி வர போகுது 36 குட்டிகள் அப்ப இந்த திண்மத்தில உள்ள 1 சென்டிமீட்டர் பக்கநீளமுடைய குட்டிகள் எண்ணிக்கை எவ்வளவுண்டா 36 குட்டிகள் இருக்கு அதானே அப்ப நீளப்பக்கமாக 4 குட்டி அகலப்பக்கமாக 5 குட்டி உயரப்பக்கமாக 3 குட்டி அப்ப இதின்ட கனவளவு என்னன்னா இதிலே இருந்து நீளம் 4 3 4 12 12 36 அப்ப இப்படி தான் நாங்கள் என்னத்தை எடுக்க போறோம்டா இதின்ட கனவளவை அங்கால நாங்கள் பார்க்க போறோம் சரியா அப்ப உதாரணமாக பார்க்க போறோம் அதே Other Vachikondi, Udara Mangasella Padanda, Nala Gutigal Nilamu, Mundu Gutigal Aglamula, or that take it that in the Parapalaway, other Tatila Parapalavilola, Kutigal India, Indicate, Nilandara, Akalam, Nala Gutigal, Taramundu Gutigal, but Penny and Gutigal. The Mun and Sona there, Abrian Angle, Eldica Telegram, but Penny and Gutigal, Ilagarak, and Oro Tatile. But Ivara Tatical Munde under Melonda Adakumbo there. அப்ப 12 தர 3 எத்தனை குட்டி வருது 36 குட்டிகள் வருது அப்ப 36 குட்டிகள் வந்தா இப்ப மொத்த குட்டிகளின் எண்ணிக்கை 36 எனவே இதிலே இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் இதிலே இருந்துதான் ஒரு கனவுருவின் கனவளவு சம்பந்தமான ஒரு முடிவுக்கு வரம் எப்படிண்டா ஒரு கனவுருவின் கனவளவு நீளம் தர அகலம் தர உயரம் இது எப்போதும் உங்களுக்கு ஞாபகம் நிக்க வேண்டியது அப்ப இது எவ்வாறு பெறப்பட்டதுன்றதை இப்ப நாங்கள் பார்த்தாங்களே என்ன இப்ப நீளப்பக்கமாக 4 குட்டி அகலப்பக்கமாக 3 குட்டி நீளப்பக்கமாக 3 குட்டி அப்ப இதிலே நாங்கள் நீளம் தர அகலம் தர உயரம் என்றதே நீளம் அகலம் உயரம் அதன் மூலம் தான் இந்த 36 பெறப்பட்டது அதாவது 4 தர 3 36 இதன் நீளமும் அப்படிதானே 1 1 1 1 1க்கு 36 சென்டிமீட்டர் கனம் என்று வருது சரியா அப்ப இத வச்சு கொண்டுதான் இதிலே இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தனாங்க நீளம் தர அகலம் தர உயரம் அப்ப கனவுரு ஒன்றின் கனவளவு என்னண்டா கனவுரு ஒன்றின் கனவளவு நீளம் தர அகலந்தர உயரம் அதாவது அந்த கனவுருவின் நீளத்தை அகலத்தால பெருக்கி உயரத்தால பெருக்கினா அந்த கனவுருவின் கனவளவு உயரம் அந்த கனவுருவானது வெளியிலே கொள்ளுற ஒரு இடத்தின் அளவு இவ்வளவாக கொள்ளப்படும் சரிதானே அப்ப இதிலே இருந்து நாங்கள் என்ன சொன்னாங்க கனவுருவின் கனவளவு நீளந்தர அகலந்தர உயரம் என்றதுக்கு வாரம் அந்த வகையில ஒரு கனவுருவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு கனவுரு வடிவம் நல்லா காட்டிடுவோம் கனவுரு எப்படி அது இந்த நீளத்தை எவ்வளவு என்று போடுறோம் a என்று போட்டுக்கிறோம் அந்த கனவுருவின் நீளத்தை a என்று போடுறோம் அகலத்தை b என்று போடுறோம் உயரத்தை c என்று போடுறோம் அப்ப இந்த கனவுருவின் நீளமே அகலம் b உயரம் c அந்த வகையில பார்க்க கனவளவை நாங்கள் V என்று சொல்றோம். கனவளவு V சமன் நீளம் தர அகலம் தர உயரம். V சமன் நீளம் A அகலம் B உயரம் C. இதை நாங்கள் சாதாரணமா A தர B தர C என்றா ABC என்றே போட்டுக்கொள்ளலாம். அச்சர கணித பெருக்கங்கள் என்ன ABC என்றதை போட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த கனவுருவின் கன அளவுக்கு இன்னொரு சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம். V சமன் ABC. இந்த சமன்பாடு இன்னொரு விஷயத்தை சொல்லி விடுறேன். இந்த சமன்பாடு எங்களுக்கு நாங்கள் அப்ப கன அளவண்டா ஏபிசி தான் என்றதை இந்த இதுல நான் ஏபிசி என்று தந்தபடியா வி சமன் ஏபிசி என்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இன்னொரு ஆள் உங்களுக்கு சொல்லி தெரியுங்க இதை எக்ஸ் ஒய் செட் என்று தந்தால் நீளம் எக்ஸ் அகலம் ஒய் உயரம் செட் என்று சொல்லி தந்தா அப்ப கன அளவு என்ன வரணும் வி சமன் எக்ஸ் ஒய் செட் சரிதானே. அப்ப அப்படி அந்த தர்ற குறியீடுகளை கொண்டு எங்களுக்கு கன அளவு வெவ்வேறையா வரும். இதுல நான் ஏபிசி நீளம் ஏ என்றும் அகலம் பி என்றும் உயரம் சி என்றும் தந்தபடியா அப்ப கன அளவு வி சமன் ஏ தர பி தர சி ஏபிசி என்ற முடிவுக்கு நாங்கள் இதில் வரோம் சரிதானே. இப்ப நாங்கள் அதை பிரயோகிச்சு கொண்டு ஒரு கணக்கொண்டுக்கு வருவோம் சரிதானே. இப்ப வடிவா இந்த இதை ஞாபகப்படுத்தி கொண்டா சரி கனவுருவின் கன அளவண்டா நீளந்தர அகலந்தர உயரம். இப்ப நாங்கள் இதுல வச்சுக்கொண்டு ஒரு முடிவொண்டுக்கு வாரம் 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கனவுரு ஒன்றின் கனவளவை காண்க. 10 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உள்ள கனவுரு ஒன்றின் கனவளவை காண்க. நீளம் காட்டிருக்கேன் இது நீளம். அப்ப கனவுருவின் கன அளவுக்கான சமன்பாட்டை அப்படியே எழுதுவோம். நீளம் தர அகலம் தர உயரம் கனவுருவின் பெருக்குமா மனதால தான் பெருக்க ஒண்ணுமண்டு இல்லை. எங்களை சில இலக்கங்கள் பெரிய இலக்கங்கள் வரலாம். ஆகவே நீங்க பக்கத்துல உள்ள சைக வழியில இதுகின்ற பெருக்கத்தை எழுதி அதுகின்ற பெருக்கி போட்டு அதுகின்ற அழகை சென்டிமீட்டர் கனம். ஏன் எல்லாமே என்னத்துல வந்திருக்கு சென்டிமீட்டர்ல வந்திருக்கிறபடியா அதுகின்ற அழகு சென்டிமீட்டர் கனம் என்றதை போட்டுக்கொள்ளும். இது எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த படித்ததிலே இருந்து அதாவது நாங்கள் இப்போ கனவுருவின் ஒரு கனவளவு தொடர்பாக படித்ததிலிருந்து ஆரம்பத்தில் செய்கிற ஒரு முதல் கணக்கு. மற்றதெல்லாம் அதுக்கான விளக்கங்களைத்தான் பார்த்து நாங்கள் இப்போ நேரடியாக நாங்கள் செயற்பாடு அதாவது கணக்கை எப்படி செய்கிறதுன்றதுக்கு வந்திருக்கிறோம். அதில் நாங்கள் அதாவது இதில் என்ன பார்த்து நாங்கள் கனவுருவின் கன அளவு நீளந்தர அகலந்தர உயரம் என்றதை பார்த்துட்டு அப்ப கன அளவு சமன் ஏதர பீதர சி என்றதை பார்த்துருக்கிறோம். இப்ப என்ன பார்க்க போறோம்டா சதுரமுகியின் முகம் சதுர வடிவானது. சதுரமுகியின் முகம் சதுர வடிவானது எனவே நீளம் அகலம் உயரம் என்பன சமனாக இருக்கும் சரிதானே. சதுரமுகி ஒன்றின் நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அப்ப அந்த வகையில அதுண்ட கன அளவை வி என்று எடுத்தா நீளம் ஏ என்றா எல்லாமே ஏ ஆத்தான் ஏ நீளம் அகலம் உயரம் எல்லாமே ஏ. அப்ப வி சமன் ஏ தர ஏ தர ஏ வி சமன் ஏ கனம் ஏ தர ஏ ஏ கனம் என்று வரவும் அதானே. இப்ப உதாரணத்துக்கு சதுரமுகியின் கனவளவு வியை நாங்கள் காண போறோம்டா சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் 2 சென்டிமீட்டர் என்று கிடக்கு. அப்ப என்ன போட போறோம் 2 தர 2 தர 2 அதாவது நீளம் தர நீளம் தர நீளம். அப்ப 2 தர 2 தர எவ்வளவு 2 4 4 2 8 அப்ப 8 அடுத்த என்ன போடணும் அது அலகு போடணும். அப்ப இது 2 சென்டிமீட்டரா தான் எழுதினாங்க பக்க நீளம் சென்டிமீட்டர்லாம் எடுத்துனாங்க. ஆவே 8 சென்டிமீட்டர் கனம் சரியா. அப்ப சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் ஏ என்றா ஏ கனம் என்று போடுறோம். சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் உதாரணத்துக்கு எம் என்று வச்சா எம் கனம் என்று போடுவோம். அப்ப எங்களுக்கு தரப்பட்ட தரவை கொண்டு அது இந்த கன அளவை நாங்கள் என்ன செய்யலாம் கன அளவுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளலாம் என்ன சரியா. சரி இப்ப நாங்கள் இது இதை பிரயோகிச்சு அவ்வாறு நாங்கள் கணக்கு செய்யறதுன்றதை பார்ப்போம் சரிதானே. இப்ப நாங்கள் ஒரு சதுரமுகி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஒரு சதுரமுகி ஒன்றின் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியின் கனவளவை காணப்படும். கனவளவுக்கான சமன்பாடு என்ன கனவளவு சமன் நீளம் தர நீளம் தர நீளம் சதுரமுகி என்றபடியா எல்லா பக்கங்களும் ஒன்று கொண்டு சமனாயிருக்கு. இப்ப ஒரு 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுகி ஒன்றின் கனவளவை காண போறோம். அப்ப இந்த தேவையான நாங்கள் இந்த ஒரு சதுரமுகியுண்ட பார்த்துக்கொள்ளலாம். முன்ன நாங்கள் பார்த்தபடியாக இதில் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கா ஒரு குறித்துக்கொள்கிறேன். சரியா, ஒரு சதுரமுகி. இதில் ഇതിൻ്റെ നീളങ്ങൾ എല്ലാം 5 സെന്റിമീറ്റർ, 5, 5, 5. അപ്പം അതിൻ്റെ കനവളവ് ഞങ്ങൾ പാക്കേക്ക് സതുരമുഖിൻ്റെ കനവളവ് പാക്കേക്ക് നീളം തര നീളം തര നീളം എല്ലാ പക്കവും കൊണ്ട് കൊണ്ട് സമൻ. അപ്പം 5 സെന്റിമീറ്റർ തര 5 സെന്റിമീറ്റർ തര 5 സെന്റിമീറ്റർ. അപ്പം 5 തര 5 25. പിന്നെന്താ 25 ഞങ്ങൾ 5-ஆல் പെരുക്കുவோம். பக்கத்தில் செய்ய வழியை காட்டுவோம், பிரச்சனை இல்லை. 5 25 2. അപ്പം 2 10 2 12. அப்போ 125 சென்டிமீட்டர் கனம். ரெண்டு பேரும் தானே 125 சென்டிமீட்டர் கனம். அதே போல தான் இந்த சதுரமுகின்ற கனவளவை வச்சு கொண்டு சதுரமுகின்ற கனவளவு 27 சென்டிமீட்டர் கனம் கனவளவு கொண்ட சதுரமுகி ஒன்றின் பக்க நீளத்தை காண போகிறோம். இப்போ கனவளவு தந்திருக்கு, முதல் சேனராங்கள் பக்க நீளம் தந்திருக்கு, பக்க நீளம் தந்திருக்கு, கனவளவை கண்டுறாங்கள். இப்போ என்னென்னா கனவளவு தந்திருக்கு. அப்போ கனவளவு தந்தால் அதுன்ற பக்க நீளத்தை எவ்வாறு காண்றது? அப்போ இதுக்கு நாங்கள் முன்னமே ஆரம்பத்தில் பாருங்க, நாங்கள் சதுரமுகி ஒன்றின் கனவ ஒரு பக்க நீளம் ஏ என்றா அதுன்ற கனவளவு V சமன் A கனம் என்று கண்டிருக்கிறோம். அதானே V சமன் A கனம் முதல் செய்திருக்கிறோம். அது அப்போ A கனம் வந்து அப்போ கனவளவு A கனம் எவ்வளவுக்கு சமனாக இருக்குண்டா 27க்கு சமனாக இருக்கு. 27 வரப்போகுதுண்டா, 27 வரப்போகுதுண்டா, அதாவது எல்லா பக்க நீளங்களும் ஒன்று கொண்டு சமன். 27ங்களுக்கு கனவளவா வரப்போகுதுண்டா. இப்போ இந்த 27 எவ்வாறு பெறப்பட்டது? என்னென்ன எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த கணக்கு செய்ய, இப்படியான கணக்குகளை நாங்கள் ஆரம்பத்தில் செய்யக்க இதுன்ற பெருக்கங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா சரி. 8 3 தர 3 தர 3 27, 4 தர 4 தர 4 64, 5 தர 5 தர 5 அது 125 மேலே இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, அந்த ஏக்கணம் வந்து 27ண்டா அப்போ அந்த ஏக்கு பதிலாக என்ன இலக்கம் பெறலாம்? என்ன வரப்போகுது? 3 தர 3 தர 3 3 தர 3 தர 3. அப்போ 3 தர 3 தர 3 தான் என்னது? 27. அப்போ அந்த கனவுரு அந்த சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் எவ்வளவா இருக்க வேணும்? 3 சென்டிமீட்டராக தான் இருக்க வேணும். என்ன பாருங்க, ஏக்கணம் 27ண்டா அப்போ அந்த 27 பக்க நீளம் சமனாக சதுரமுகியின் சமனாக இருக்கணும்டா. அதை எவ்வாறு நாங்கள் கொடுத்தா அப்போ 3 தர 3 தர 3 தான் 27. அப்போ அதை நாங்கள் எவ்வாறு சொல்லலாம்டா, 3 கனம் அதாவது இப்படி 3 கனம் தான் 27 தானே. அப்போ ஏக்காக எவ்வளவு வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்போ A சமன் எவ்வளவு? 3. அப்போ ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர். சரியா, இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. என்னண்டா ஒரு கனவுருவின் அடிப்பரப்பு தரப்பட்டிருக்கு. அடிப்பரப்பு അതിൻ്റെ അടിൻ്റെ പരപ്പളവ് 40 സെന്റിമീറ്റർ ഉണ്ട് കിടക്കും. അടിപ്പരപ്പ് 40 സെന്റിമീറ്റർ. അടിപ്പരപ്പുണ്ടത് ഒരു കനവുരുവിൻ്റെ അടിപ്പരപ്പളവ് എന്നെ അടിപ്പരപ്പ് എന്നത്തെ കുറിക്കുന്നുണ്ടാ നീളം തര അകലത്തെ കുറിക്കുന്നത്. നീളം തര അകലം എന്നതെ കുറിക്കുന്നത്. അപ്പം നീളം തര അകലം എന്താ അതാണ് അടിപ്പരപ്പ്. ഇന്ന കനവുരുവിൻ്റെ അടിൻ്റെ പരപ്പ് ഉടേ ഒരു കനവുരു കൊണ്ടിൻ്റെ കനവളവ് 200 സെന്റിമീറ്റർ കനം. ഇതിന്റെ കനവളവ് തന്നിരിക്കും 200 സെന്റിമീറ്റർ കനമെനിൽ ഈ കനവുരുവിന്റെ ഉയരത്തെ കാണട്ടോ. അപ്പൊ ഇപ്പൊ പാപ്പം നീളം തര അകലമുണ്ടോ, നീളം തര അകലമുണ്ടോ അതെന്നത് വരപ്പോത് പരപ്പളവ് താനേ. ഒരു സെവ്വകത്തിന്റെ നീളത്തെ അകലത്താല പിരിക്കണ എന്നെ വരപ്പോത് പരപ്പളവ് വരപ്പോത്. അപ്പൊ നീളം തര അകലം അത് തന്നിരിക്കും. അതേ നാങ്ങൾ എന്നുണ്ടാ പരപ്പളവ് കൊണ്ട് പോറാമൽ കീഴേ ഇരിക്കുന്നപടിയാ അടിപ്പരപ്പണ്ട് പോടും. அப்போ அடிப்பரப்பு 40. உயரம் எங்களுக்கு தெரியல, உயரத்தை தான் காண சொல்லியிருக்கணும். அப்போ இந்த கனவுருவின் கனவளவுக்கான சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் தர உயரம் தான் கனவளவு. அப்போ இந்த நீளம் தர அகலத்துக்கு பதிலாக என்னென்று போடுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடிப்பரப்பு நீளந்தர அகலம் பரப்பளவு அது அடிப்பரப்பளவு கொண்டு போகிறோம். நீளந்தர அகலம் அடிப்பரப்பு அடிப்பரப்பளவு 40. சரி, உயரம் உங்களுக்கு தெரியா, உயரத்தை நாங்கள் காண போகிறோம். இந்த உயரம் போட்டிருக்கிறோம், உயரம் காண போகிறோம். சாமான் கனால் எவ்வளோ வந்துருக்கு? 200 சென்டிமீட்டர் கனம். அப்போ உயரத்தை காண போகிறோம்டா. இங்கே 40 சென்டிமீட்டர் வெர்க்கம், அதாவது 40 சென்டிமீட்டர் வெர்க்கமாக இருக்குது. இந்த 200 இது கனவளவாக இருக்கும். அப்போ இந்த கனவளவை இந்த அடிப்பரப்பால் பிரித்து விட்டால் எங்களுக்கு என்ன வரும்? இந்த உயரம் வரும். அப்போ 200 சென்டிமீட்டர் கனம் அரணை 400. இப்படி தேவைன்னா நீங்கள் செய்ய வழியில் இப்படியும் செய்யலாம். 200 × 40 உள்ள சைவரையும் சைவரையும் சுருக்கி போட்டு 4×5 × 5 சென்டிமீட்டர். சதுரமுகி ஒன்றின் ஒரு முகப்பரப்பளவு அதன் ஒரு பக்க நீளத்தை காண்க, அதன் கனவளவை காண்க. அப்போ சதுரமுகியின் ஒரு முகம், சதுரமுகியண்டா இப்போ எங்களுக்கு விளங்கணும். சதுரமுகியண்டா எல்லா பக்கங்களும் எல்லா முகங்களும், அதாவது எல்லா முகங்களும் பரப்பளவில் 6 முகங்களும் ஒன்று கொண்டு பரப்பளவில் சமனாயிருக்கும். அப்போ சமனாயிருக்குமெண்டா அதுன்ற ஒரு முக பரப்பளவு 25 சென்டிமீட்டர், ஒரு முக பரப்பளவு 25 சென்டிமீட்டர் என்றா அதுன்ற ஒரு பக்க நீளம், அப்போ பக்க நீளம் 25 என்றா அப்போ 5 தர 5 நீளந்தர நீளமும் சமன் தானே. இப்போ நீளந்தர நீளம், அப்போ அதுன்ற ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ இது 25 என்றா இது 25 இதில் தந்திருக்கண்டா அப்போ இது எவ்வளவாக இருக்க வேணும்? இது 5 இருக்க வேணும். இது எவ்வளவாக இருக்க வேணும்? 5 தான் இருக்க வேணும். அப்போ ஒரு பக்க நீளம், அப்போ ஒரு முகப்பரப்பளவு நீளம் என்றால் 25 சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து 5 தர 5, அப்போ ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் என்றதை வருது. அதுதானே சரி. இப்போ ஒரு முகப்பரப்பில் இருந்து அதுன்ற பக்க நீளத்தை நாங்கள் கண்டுட்டோம், அதுன்ற பக்க நீளத்தை வடிவாக கண்டுட்டோம். அதன்படி பார்க்க இனி என்ன செய்ய போகிறோம்டா? எங்களை அதில் இது முதலாவது கேள்வி. அதுன்ற ரெண்டாவது கேள்வி அதன் கனவளவை காண்க. அப்போ கனவளவண்டா என்னென்று வரப்போகுது? சதுரமுகின்ற கனவளவண்டா நீளந்தர நீளந்தர நீளம். அப்போ 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர் எவ்வளவு? 125 சென்டிமீட்டர் கனம். சரியா? இது ஏற்கனவே நாங்கள் முன்ன ஒரு கணக்கில் செய்திருக்கிறோம். இது இப்படி தந்தால் எப்படி இதை செய்கிறதுன்றதுக்கான ஒரு அதே கணக்கு தான் மாறி மற்ற வழியால் வருது. அவ்வளோதான். சரியா? இதுக்கு தேவையான இது 5 அகலம் 5 உயரம் 5. கனவுரு ஒன்றின் கனகளவு 300 சென்டிமீட்டர் கனம் ஆக இருக்கும்போது அதன் நீளம் 12 சென்டிமீட்டர், அது இந்த நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் உயரமங்களுக்கு தரப்படையில உயரத்தை காண போறோம். அதானே உயரமங்களுக்கு தரப்படையில அது இந்த உயரத்தை காணட்டான். அப்போ இந்த கனவுருவின் கனவளவுக்கான சமன்பாட்டை நாங்கள் அப்படி எழுதுவோம். இந்த கனவுருவின் கனவளவுக்கான சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் தர உயரம், நீளம் தர அகலம் தர உயரம், நீளம் தர அகலம் தர உயரம் வந்து கனவளவு. அப்போ நீளத்துக்கு பதிலாக என்ன விட போகிறோம்? 12 சென்டிமீட்டர். அகலத்துக்கு பதிலாக எவ்வளோ விட போகிறோம்? 10 சென்டிமீட்டர். உயரம் உயரத்தை காண போகிறோம். சரியா? சமன் 300 சென்டிமீட்டர் கனம். அப்போ 12 10 நீளத்தை அகலத்தை நாங்கள் பிரிக்கிறோம். நீளத்தை அகலத்தால் பிரிக்கினா அப்போ 120 சென்டிமீட்டர் வர்க்கம் தர உயரம் சமன் 300. அப்போ இனி என்ன செய்ய போகிறோம்? உயரத்தை காண வேணுமெண்டா இந்த 300 சென்டிமீட்டர் கனம் இந்த கனவளவை இந்த பரப்பளவால் என்ன செய்ய போகிறோம்? பிரிக்க போகிறோம். அப்போ அதுக்கு எப்படி செய்திருக்கிறோம்? 300 × 120. அப்போ இறுதியா உள்ள என்னத்தை பார்ப்போம்? இந்த பூச்சியத்தையும் சுருக்கி விடுவோம். 3ஆல் சுருக்கினா 10, இதை 3ஆல் சுருக்கினா 4, இல்லை 6ஆல் சுருக்கியும் சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது 5 × 2, 5 2ஆல் பிரிச்சா 2.5 சென்டிமீட்டர். இதை இப்படித்தான் செய்யணும்ல, இப்படி நேரடியாக நாங்கள் இது 6ஆல் சுருக்கினா 6×5, இது 6ஆல் சுருக்கினா 6×2 5 நேரடியாக போட்டோம். அது 2.5 போடலாம். இதுதானே? அப்போ இந்த கனவுருவின் உயரம் வந்து 2.5 சென்டிமீட்டர் ஆகும். இப்போ எங்களுக்கு முன்ன நாங்கள் செய்தது எல்லாம் சென்டிமீட்டர்லாம் செய்து நாங்கள். இப்போ என்னென்னா கனவுரு ஒன்றின் நீளம் 1.5 மீட்டராகவும் அகலம் 1 மீட்டராகவும் உயரம் 20 சென்டிமீட்டராகவும் இருப்பின் கனவுருவின் கனவளவை காண்க. இப்போ நீளத்தை தந்திருக்கு மீட்டர், இது மீட்டர் என்று தந்திருக்கு, அகலமும் மீட்டர், உயரம் சென்டிமீட்டரில் தந்திருக்கு. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் என்னென்னா ஒரே அலகுக்கு மாற்றுவோம். ஒரே அலகுக்கு மாற்றிக்க அப்போ எங்களுக்கு 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்ன்றது தெரிஞ்சா சரி. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ எங்களுக்கு இதில் என்னது மீட்டரில் தந்திருக்கு? 1.5 meter endirik, 1.5 meter. 1.5 meter enda 150 centimeter. Adane, appa avul andan udile. Appa naanga enna poda poram kanavurivin vandu neelandara agalandara uyaram. Neelam 1.5 meter, agalam 1 meter, uyaram 20 centimeter. 1.5 meter enda 10 centimeter. Idu 150 centimeter. Injala 1 meter enda 100 centimeter. Angala 20. Appa perukku naangal 150 100 பெருக்குவோம் 150 100 பெருக்குவோம் அப்ப 100 150 பெருக்க போறோம்டா என்ன செய்ய வேணும் இந்த 100 ന്റെ 2 சைவர போடுறோம் என்ன என்ன செய்ய போறோம் இத இந்த படியே அதாவது 15000 20 ஆல பெருக்க போறோம் அப்ப 4 சைவர 2 வர போகுது இதுல உள்ளதிന്റെ 4 சைவர போட்டு 172 30 அப்ப எவ்வளவு வர போகுதுடா अवलव सेंटीमीटर का नाम अंडे पेरे कंधा ने इधे मीटर लेयम सेंटीमीटर लेयम बंदा बढ़िया था ये पढ़ी चेदर अब कनावुरु वोंडी ने नीलम डेंटीमीटर आगवम अगलम 1.5 मीटर आगवम उयरम 1 मीटर आगवम इरके के कनावुरु विंडे कनागलवे मीटर कनातील कांडगा इल्ला में मीटर लान इल्ला अलग मीटर लवारा बढ़िया नागल मीटर ले वाट वाट गोलम अधु முதல்ல செய்தது மீட்டரும் சென்டிமீட்டரும் வந்தபடியா நாங்கள் சென்டிமீட்டர்ல பார்த்து கொண்டாங்க இது எல்லாமே மீட்டர் அப்ப நீளம் 2 மீட்டர் அகலம் 1.5 மீட்டர் உயரம் 1 மீட்டர் என்றா அப்ப நீளம் அவளுக்கு கனவுருவின் கனளவு சமன் நீளம் தர அகலம் தர உயரம் நீளம் 2 மீட்டர் அகலம் 1.5 மீட்டர் உயரம் 1 மீட்டர் அப்ப 1.5 2 ஆல பிரிக்கவும் 25 10 1 2 2 2 3 3 வருது 3.0 3 3 1 ஆல பெருக்கினா 3 தான் அப்ப 3 மீட்டர் கனம் அதாவது மீட்டர்ல வந்தபடியா அங்க பிரச்சனை மிக சின்ன தானமா வருது சதுரமுகி வடிவ பெட்டி ஒன்றின் பக்க நீளம் 25 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் போது இதேண்ட ஒரு பெட்டியின் நீளம் 25 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் போது 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமுகி குற்றிகள் எத்தனை அடுக்கல் என காண்க அப்ப அதுக்குள்ள 5 சென்டிமீட்டர் குற்றிகள் அதில காட்டி இருக்கோம் சின்ன சின்ன குற்றிகள் அப்படி 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எத்தனை குற்றிகள் அடுக்கலாம் என காணலாம் அப்ப முதல்ல என்ன பார்க்கணும்னா இதுன்ற இந்த தரப்பட்ட சதுரமுகியின்ட ஒரு பக்க நீளம் 25 சென்டிமீட்டர் குற்றியின்ட ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர் மொத்த நீளம் 25 சென்டிமீட்டர் குற்றியின்ட 5 சென்டிமீட்டர் அப்ப இந்த நீள பக்கமாக எத்தனை அடுக்கலாம் ஒரு பக்க நீளத்துக்கு எத்தனை அடுக்கலாம்னா மொத்த நீளத்தை ஒரு குற்றியின் நீளத்தால பிரிக்கவும் மொத்த நீளம் 25 சென்டிமீட்டர் அதுல 5 எத்தனை எடுக்கலாம் வேண்டாம் மொத்த நீளத்தை ஒரு குற்றியின் நீளத்தால பிரிச்சு விடுவோம் அப்ப பிரிச்சு விட்டா எவ்வளவு வருது 5 குற்றி எடுக்கலாம் அப்ப இவ்வாறு எல்லாம் 5 தானே இவ்வாறு ஒரு தட்டில எத்தனை எடுக்கலாம் வேண்டா இதே போல அங்க அகல பக்கமும் 5 அப்ப 5 எத்தனை எடுக்கலாம் 25 குற்றிகள் ஒரு தட்டிலே எடுக்கலாம் ஒரு தட்டில இஞ்சாலே 5 குட்டி இஞ்சாலயம் 5 குட்டி அப்ப மொத்தம் 25 குட்டிகள் அடுக்கப்படலாம் இது ஒரு தட்டில் ஆகவே 5 தட்டில் இவ்வாறு உங்களுக்கு உயரமும் 25 தானே 25 என்றா அப்ப ஒரு தட்டு அப்படி 5 தட்டு வைக்கலாம் அப்ப 5 தட்டிலே 25 தர 5 125 குட்டிகள் அடுக்கலாம் கனவுரு வடிவ பெட்டி ஒன்றின் பக்க நீளம் 40 இது 40 நீளம் 40 சென்டிமீட்டர் அகலம் 30 சென்டிமீட்டர் இது 30 சென்டிமீட்டர் உயரம் 20 சென்டிமீட்டர் ஆக இருக்கும்போது நீளம் 10 சென்டிமீட்டர் அகலம் 6 சென்டிமீட்டர் உயரம் 4 சென்டிமீட்டர் ஆக உள்ள கனவுரு குற்றிகள் எத்தனை அடுக்கலாம் என காண்க ஒரு கனவுரு வடிவ பெட்டிக்கு ஒரு சின்ன கனவுரு வந்து எத்தனை அடுக்கலாம் என்னதான் கேக்குறாங்க நீளம் 10 சென்டிமீட்டர் அகலம் 6 சென்டிமீட்டர் உயரம் 4 சென்டிமீட்டர் சின்ன குட்டி எத்தனை எடுக்கலாம் அதுல நீளம் அகலம் உயரம் தந்திருக்கு இப்ப நாங்கள் நீள பக்கமா பார்ப்போம் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் நீள பக்கமாக எத்தனை எடுக்கலாம் அகல பக்கமாக எத்தனை எடுக்கலாம் உயர பக்கமாக எத்தனை எடுக்கலாம் பார்த்தா சரி அடிப்படையான விஷயம் அதான் ஒரு பக்க நீளத்துக்கு மொத்த நீளம் 40 ஒன்றின் சின்ன குட்டியின் பக்க நீளம் 10டா இந்த பாருங்க 40 சென்டிமீட்டர் மொத்த நீளத்தை ஒன்றின் நீளத்தால பிரிக்கிறோம் பிரிச்சா எத்தனை குட்டி வருது 4 குட்டி வருது அப்ப நீளப்பக்கமாக இப்படி 4 குட்டி அடுக்கலாம் Tadani Akalatuk Akalapakama Pake, Akalapakam, Akalam and the Mupal centimeter of Motanula Mupade, Sina Adakapora Hutinda Urubakanalam, 6 centimeter, of Motanulata, Undinanula Talapirichuta, and Jugutu. Ada, Yerapakama, Etana Gutia Kalamanda, Urubaka Yeratin, allow 1 centimeter. Adakapara Gutinda, Urubaka Yeran, 4 centimeter. Abetana Guti. Motanulate, only Nagutia Pirichuta, and Jugutu. Abeva Oricula, other Parapalava, or 30 Parapalavanda, Motamuzella Nali, Anja, Panalanji, Idiva the Guti Vandal. Or 30 Idiva the Guti. Abri Etine Kutiel, Verapo, Anju Gutiva, Anju the Teverapo. About Idiva the Anji, Nuru Guti. Idungala Putatile, the Pola, Bubara Kanakirik. That say the water, Therviana, Ningala. Say the Pathakol number where Alabulla, Buklata, the Therapatric, at the end of the say the Pakala. At the time the Padathinde or a inner third year to Paka Permanenda, Tirava Alabudical Petty, Telibudan Sayed Pate, Andrada Thurbakala in Raveticola Permanda, Canavala Bukum, Ada, Canavala Bukum, Koldala Bukumana, or Todder, Ada, Tetsi Matavinenda, Andrada Velegala, Ilawaki, Kolvak, Tirava Kalangalin, Koldala Petty, Araiver. அதாவது தேச்சி மட்டம் குறிய அந்த கற்றல் பேரேனண்டா பாத்திரம் ஒன்றை முழுமையாக நிரப்ப தேவையான திரவத்தின் அளவு அப்பாத்திரத்தின் கொள்ளளவு என அறிந்து கொள்வர் ஒரு பாத்திரத்திலே ஒரு ஏதாவது திரவ நீரோ என்னவோ இருக்குமா இருந்தால் அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு தான் அந்த திரவத்தின் உள்ள திரவத்தின் அளவுன்றதை அறிந்து கொள்ளலாம் இது முதலாவது தேச்சி மட்டம் இரண்டாவது தேச்சி மட்டம் என்னன்னா பாத்திரம் ஒன்றிலுள்ள திரவத்தின் அளவான திரவ கனவளவுக்கும் அப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப தேவையான திரவ அளவான அப்பாத்திரத்தின் கொள்ளளவுக்கு இடையிலான தொடர்பை அறிந்து கொள்வர் அதாவது பாத்திரம் ஒன்றில் உள்ள திரவத்தின் அளவான திரவ கனவளவுக்கும் கனவளவு நாங்கள் ஏற்கனவே படிச்சாங்க கனவளவுக்கும் அப்பாத்திரத்தை முற்றாக நிரப்ப தேவையான திரவ அளவான அப்பாத்திரத்தின் கொள்ளளவுக்கும் அந்த பாத்திரத்தில் எவ்வளவு திரவம் கொள்ளக்கூடிய இருக்கோ அவ்வளவு கொள்ளளவுக்கும் இடையிலான தொடர்பை அறிந்து கொள்வர் உதாரணத்துக்கு சொல்ல போனா நாங்கள் முன்னம் கனளவு நாங்கள் சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் கன மீட்டர் கணத்துல கொள்ளளவுன்னு சொல்லிக்க லிட்டர் மில்லிலிட்டர்ல வர போகுது அவ்வளவுதான் அதான் காட்டி இருக்கு அடுத்து கொள்ளளவு என்பது முழு பாத்திரத்தையும் கவனத்திற்கொண்டு பெற்ற கனளவு என்பதை கூறுவர் நான்காவது பாத்திரம் ஒன்றின் கொள்ளளவை மதிப்பிடுவர் ஐந்தாவது கனவளவு கொள்ளளவு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பர் கனவளவோட கொள்ளளவு கனவளவுக்கும் கொள்ளளவையும் வெச்சுக்கொண்டு வாரந்த பிரச்சனைகளை தீர்ப்பர் என்றதையோட இந்த 5 கட்டற்பேரும் காட்டப்பட்டிருக்கு. கனவளவுக்கும் கொள்ளளவுக்குமான தொடர்பை அறிவதற்கு தரப்பட்ட உதாரணத்தை பார்க்கப் கனவளவுக்கும் கொள்ளளவும் கனவளவும் என்ன உங்களுக்கு என்னடா இப்போ உதாரணத்துக்கு 1 சென்டிமீட்டர் பக்கநிலமுடைய சதுர வடிவ பாத்திரம் ஒன்றினுள் திரவத்தை ஊற்றும்போது திரவத்தின் உயர்ந்தபட்ச அளவு 1 மில்லிலிட்டர் 1 சென்டிமீட்டர் எனமா ஸ்கூல்ல உள்ள எல்லா லேப்லயும் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வேண்டா பாத்துக்கலாம் 1 centimeter பக்க நீளமுடைய ஒரு சதுரமுகி வடிவ ஒரு பாத்திரத்துக்குள்ள கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவு எவ்வளவுண்டா 1 milliliter சரிதானே அப்ப அதனாங்கள் அப்ப சதுரமுகியின் கன அளவண்ட நீளந்தர நீளம் 1 1 centimeter கனம் அப்ப உதிலே இருந்து நாங்கள் எடுக்கிற முக்கியமான முடிவென்னண்டா The 1 centimeter canamandra, 1 milliliter samanaikum. 1 centimeter canamandra, 1 milliliter samanakaikum. Langakumana, and Angala Kanaki Poragi, either Vachikonda, Benangala Nangal, over Padin Lake and Popo. Priya Ipawapo Anganangal 1 centimeter Pakanalamude Sadramu under the Nangal, Indian and a 10 centimeter Pakanalamude Sadramu Vadiva Patra Mondinoi, Trevatai Utumbodu, Trevatin Kanavalabe, about Sadramu in the Kanalavena, Nulam, Terra Nulam, Terra Nulam, about Patera Patera Patu, Avalabe, 1000 centimeter Kanam. About Ungalakulango Menanda, 1000 centimeter Kanamanda, like 1 centimeter Kanamalabe. 1 milliliter. நாங்க முன்னமே எடுத்துக்கிறோம் 1 centimeter கனம் 1 milliliter. அப்ப 1000 centimeter கனம் 1000 milliliter. 1000 centimeter கனம் 1000 milliliter. 1000 milliliter என்றால் எவ்வளவு ആയിരത്താലെ പിരിച്ചു വിടുക. 1000 മില്ലി ലിറ്റർ ഉണ്ട്, 1000 പിരിച്ചു വിട്ടുക. അവളാണ്ട് വരെ പോത് 1 ലിറ്റർ. അപ്പം അതാണ്. അപ്പം പാത്രത്തിൻ്റെ കൊള്ള വരെ പോത് 1 ലിറ്റർ രണ്ട് വരെ പോത്. അപ്പം 10 സെന്റിമീറ്റർ അളവുള്ള ഒരു സതുരവടിവ പാത്രത്തെ, 10 സെന്റിമീറ്റർ പക്കം കൂടിയ ഒരു സതുരവടിവ പാത്രത്തുക്കുള്ളേ கொள்ளக்கூடிய திரவத்தின் அளவு எவ்வளவுண்டா 1 லிட்டராக கொள்ளப்படும். இப்போ இப்போ நாங்கள் விளங்கல பாருங்க, கனவளவு முன்னங்கண்டது கனவளவு, இப்போ இப்போ காண்றது என்னது கொள்ளளவு. அப்போ கனவளவுக்கும் கொள்ளளவுக்கும் இடையிலான தொடர்பை வந்து நாங்கள் ஈஸி, அதாவது 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர், 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர் என்றதையும் 1000 சென்டிமீட்டர் கனம் 1 லிட்டர், 1000 சென்டிமீட்டர் கனம் 1 லிட்டர் என்ற முடிவுக்கும் நாங்கள் இதிலிருந்து பார்ப்போம். சரியா? அடுத்தது என்னண்டா, எங்களுக்கு இந்த 1 மீட்டர் கனம்ண்டா எவ்வளவுன்ற தொடர்பும் இருக்கு. 1 மீட்டர் கனம் கடந்த கால வினாக்களை பார்க்க எங்களுக்கு பாஸ் பேப்பரில் அதை நேரடியாக கேட்டு இருக்கணும். அதை நாங்கள் இப்போ இருக்கா பார்ப்போம். 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர் என காட்டுக. அதுதானே. அப்போ 1 மீட்டர் கனம்ண்டா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர். அதான் 1 மீட்டர் கனத்தை எப்படி காட்டுறேன்? 1 மீட்டர் தர 1 மீட்டர் தர 1 மீட்டர். மீட்டர் கனம் மீட்டர் மீட்டர். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். அப்போ அந்த வகையில் பார்க்க 1 மீட்டர்ண்டா இதில் 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் 100 சென்டிமீட்டர், இங்கேயும் என்னது 100 சென்டிமீட்டர். அப்போ இதை நாங்கள் பெருக்குவோம் அப்படியே. அப்போ 1 1 1 போட்டு எத்தனை சைவர் இருக்கோ அதை போட்டு விடுவோம். 10 10 4 6 6 சைவர் பெருக்கம். அப்போ எவ்வளோ வர போகுது? இந்த இவ்வளவு சென்டிமீட்டர் கனம். அப்போ எங்களுக்கு நாங்கள் முன்னமே செய்து வச்சுக்கலாம் என்னண்டா, எவ்வளவு சென்டிமீட்டர் கனம் பெருகுதோ அவ்வளவு மில்லி லிட்டர். ரைட். அப்போ இதில் வார சென்டிமீட்டர் கனம் எவ்வளவோ அவ்வளவு என்னவென்று போட போகிறோம்? மில்லி லிட்டர்ன்னு போட போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னண்டா, அந்த மில்லி லிட்டரை நாங்கள் லீட்டரா மாற்ற போறோம். மில்லி லீட்டரை நாங்கள் லீட்டரா மாற்ற போறோம்டா 1000 பிரிச்சு போட்டு எவ்வளவு வருது? இதுல 3 சேவர் தான். இந்த 3 சேவரையும் அங்க உள்ள 3 சேவரையும் சுருக்கி விட்டா 1000 லிட்டர் என்று வருது. அப்ப இதுல இருந்து நாங்கள் பெறப்படுற மிக முக்கியமான முடிவு என்னண்டா, 1 மீட்டர் கனம் வந்து 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர் என்ற முடிவுக்கு நாங்கள் வார். இப்ப அடுத்த கணக்கை பார்ப்போம். 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் நீள அகல உயரங்களை உடைய கனவுரு வடிவ பாத்திரம் ஒன்றினுள் கொள்ளக்கூடிய திரவ அளவை சென்டிமீட்டர் கணத்தில் கண்டு அதை லீட்டரில் தருக. அப்போ என்ன? அப்போ நாங்கள் நேரடியாக ஒரு இது இந்த விலங்களுக்கு கனவுருவின் கனவளவுண்டா நீளந்தர அகலந்தர உயரம். சரியா? ஓகே. நீளம் தந்திருக்கு 40 சென்டிமீட்டர், அகலம் தந்திருக்கு 30 சென்டிமீட்டர், உயரம் தந்திருக்கு 25 சென்டிமீட்டர். பெருக்குவோம். பெருக்கினா என்னது? 40 30 பெருக்குவோம். 40 30 பெருக்கினா 2 சைவரை போட்டுட்டு 12. அடுத்தது என்ன செய்யப்பறம்? 25 22 50 5 21 25 25 5 30. எவ்வளோ வருது? 30000 சென்டிமீட்டர் கனம். 30000 சென்டிமீட்டர் கனம்ண்டா 30000 மில்லி லிட்டர். அப்போ 1000-ஆல் பிரித்தால் 30 லிட்டர். இப்போ நாங்கள் ஏற்கனவே முன்னே கொஞ்சம் கணக்கு செய்துட்டோம். ஆவே இப்போ நேரடியாக அலகு மாற்றம் தானே. இதில் கன அளவு காண்றது கொண்டு பெருக்கித்தான் செய்யணும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எவ்வளவு சென்டிமீட்டர் கணக்கு பெறுதோ அவ்வளவு மில்லி லிட்டர் போடுறேன். அந்த மில்லி லிட்டரை லீட்டராக மாத்திரம் 1000-ஆல் பிரிக்க வேணும். ஆகவே 30 லிட்டர். 3 மீட்டர் 2 மீட்டர் 1.5 மீட்டர் நீள அகல உயரங்களை உடைய கனவுரு வடிவ பாத்திரம் ஒன்றினுள் கொள்ளக்கூடிய திரவ அளவை மீட்டர் கணத்தில் கண்டு லீட்டரில் தருக. முதல்ல சென்டிமீட்டரில் செய்ததை நாங்கள் மில்லி லிட்டரை மாற்றி லீட்டரை மாற்றினாங்க. இப்போ மீட்டர்லேயே தந்திருக்கு. எல்லா அளவும் மீட்டரில் தந்துருக்கு. அப்போ நீளம் 3 மீட்டர், அகலம் 2 மீட்டர், உயரம் 1.5. அப்போ எங்களுக்கு என்னது? இதை பெருக்கு வந்தாங்க. இதை பெருக்கி மீட்டர் கணத்திலே போடும். 3 2 6. 1.5 6-ஆல் பெருக்க போகிறோம். 6 5 30 3 6 2 6 3 9. சரியா? நீங்கள் பெருக்கி பார்க்கலாம். அந்த சமாதானம் பெருக்க பெருக்கி பாருங்க. அப்போ 9 மீட்டர் கனம். நாங்கள் முன்ன கண்டிருக்கிறோம் 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர். 1 மீட்டர் கனம் வந்து 1000 லிட்டர். இதுதானே 1 மீட்டர் கனம் 1000 லிட்டர். அப்போ 9 தர 1000 எவ்வளவு? 9,000 லிட்டர். சரியா? இது நேரடியாக நாங்கள் 1 மீட்டர் கணம் இதை நாங்கள் பேருந்து எல்லாத்தையும் மீட்டரில் இருக்கேங்க. இதை பேருந்து நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றி, அதை பேருந்து மில்லி லிட்டருக்கு மாற்றி, சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றி மில்லி லிட்டர் அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு என்ன கேட்டதோ நேரடியாக நாங்கள் இதுக்குரிய ஊடாக மீட்டர் கணத்தில் கிடக்கிறபடியா அதை லீட்டருக்கு நேரடியாக மாற்றிக்கொள்ளலாம். அதான் ஈஸியான வழி. இதை சென்டிமீட்டருக்கு மாற்றி செய்கிறது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிரெக்டாக வரலாம், ஈஸியாக செய்யலாம். அடுத்தது வேறங்க, 6 சென்டிமீட்டர் பக்க நிலமுடைய சதுரமுகி வடிவ பாத்திரம் ஒன்றினுள் கொள்ளக்கூடிய திரவத்தின் உயர்ந்தபட்ச அளவை மில்லி லீட்டரில் காண்க. இது அப்போ இவ்வளோ நேரம் செய்தது கனவுரு, இப்போ செய்கிறோம் சதுரமுகிக்கு. அப்போ சதுரமுகின்ற கன அளவு நீளந்திர நீளம் இப்போ 6 6 6 6 36 36 6ஆல் இருக்கிறோம் 18 3 21 216 சென்டிமீட்டர் கனம். அப்போ 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லீட்டர். அப்போ 216 மில்லி லீட்டர். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்கு பாருங்க. இதில் உங்களுக்கு ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கிறேன். என்ன மாதிரி என்றால் 5 சென்டிமீட்டர் பக்கங்களுடைய சதுரமுகியுடைய பாத்திரம் ஒன்றினுள் கொள்ளக்கூடிய திரவத்தின் உயர்ந்தபட்ச அளவை மில்லி லீட்டரில் காண்க. என்ன செய்வீங்கள்? சதுரமுகின்ற கன அளவை காணுவீங்கள். நீங்களா செய்வீங்க. கண்டுட்டு எவ்வளவு சென்டிமீட்டர் கனம் பெறுகுதோ அவ்வளவு மில்லி லீட்டர். அவ்வளோதான். இது ஒரு பயிற்சியாக நீங்களாவே செய்து கொள்ளலாம். அடிப்பரப்பளவு 1600 சென்டிமீட்டர் வர்க்கமாக உள்ள கனவுரு வடிவ பாத்திரம் ஒன்றினுள் 3.2 லீட்டர் நீர் நிரப்பப்பட்டது. கொஞ்சம் கணக்கு நாங்கள் செய்த கணக்கை விட ஒரு படி கொஞ்சம் ஜோதிச்சு அலகுகளை மாற்றி கொஞ்சம் கடினமான கணக்கு தான். 3.2 லீட்டர் நீர் நிரப்பப்பட்டது எனில் நீரின் உயரத்தை காண்க. அப்போ நீரின் உயரம் என்றா என்னென்றா முதல்ல நாங்கள் கன அளவை காப்போம். கன அளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர அகலம் தர உயரம் சம் கன அளவு. அப்போ நீளந்தர அகலம் என்றது முன்னவும் பார்த்துறாங்க. நீளந்தர அகலம் என்றதான் பரப்பு அடிப்பரப்பு. அடிப்பரப்பு தந்திருக்கு 1600 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ அடிப்பரப்புக்கு 1600 சென்டிமீட்டர் வர்க்கம் தர உயரம். இந்த இதுல என்னண்டா 3.2 லீட்டர். 3.2 லீட்டர் என்றா 3200. 3200 என்ன மில்லி லீட்டர் அதானே. 3.2 லீட்டர் என்றா 3200 என்ன மில்லி லீட்டர். அப்போ 3200 மில்லி லீட்டர் என்றா 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லீட்டர். அப்போ 1 மில்லி லீட்டர் 1 சென்டிமீட்டர் கனம். அப்போ 3200 என்னென்று வரப்போகுது? சென்டிமீட்டர் கனம் என்று வரப்போகுது. அப்போ இதில் என்ன போட போகிறோம்? 3200 சென்டிமீட்டர் கனம். 3200 சென்டிமீட்டர் கனம். அப்போ உயரம் சமன் இந்த 3200 எல்லாம் அழகும் பாருங்க. அழகு எல்லாம் சென்டிமீட்டர். இப்போ 3200 1600 என்ன செய்ய போகிறோம்? பிரிக்க போகிறோம். அப்படி 3200 1600 பிரிக்க போகிறோம். 2 0 2 0 32 16 பிரித்தா 2 சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டதுண்டா 2 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இதே போல ஒரு கணக்கு கொண்ட உங்களுக்கு போடுறோம் பாருங்க. அடிப்பரப்பு 1500 சென்டிமீட்டர் வர்க்கமாக உடைய கனவுரு வடிவ பாத்திரம் ஒன்றினுள் 4.5 லீட்டர் நீர் நிரப்பப்பட்டது எனில் நீரின் கன உயரத்தை காண்க. இதே போல நீங்க செய்யலாம். உங்களோட எக்ஸாமுக்கு வார கணக்கிலே உண்டு இந்த கணக்கெல்லாம். இதுதானே பழையன பயிற்சிகளோட உங்களோட புது புக்கின் பழையன பயிற்சிகளை இதை போல வேற கணக்கும் இருக்கு. தேவைன்னா நீங்க புக்கில் உள்ள பயிற்சிகளை பார்த்து செய்து கொள்ளலாம். சரியா? 2400 மில்லி லீட்டர் மென்பானம் ஒன்றை 50 மில்லி லீட்டர் அளவுள்ள எத்தனை பாத்திரத்தினுள் அடைக்கலாம் என காண்க. இது உங்களோட பாடத்தில் இருக்கு. அதாவது கன அளவு கொள்ளளவு என்றதுக்கு பிறகு மதிப்பிடல் என்ற ஒரு இதில் இருக்கு. அப்போ அந்த மதிப்பிடல் என்றதுக்காக இது வருது. ஆனால் நாங்கள் சும்மா ஈஸியாகவே நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். என்ன 2400 மில்லி லீட்டர் மென்பானம் ஒன்றை 50 மில்லி லீட்டர் அளவுள்ள எத்தனை பாத்திரத்தினுள் அடைக்கலாம் என காண்க. அதாவது எத்தனை கிளாஸுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடலாமண்டா. அப்போ அதுக்கான ஈஸியான வழி என்னடா மொத்த கனவளவை ஒன்றின் கனவளவால் பிரித்து விட்டா சரி. மொத்த கனவளவு அளவு மொத்த கொள்ளளவு 2400 ஒன்றின் கனவளவு அளவு 50 மில்லி லீட்டர் அதால் பிரித்து விட்டா விடிய எங்களுக்கு. அதாவது இங்கே வேறங்க 2400 50 0 0 இறுதியாவார சைவரை சுருக்கி போட்டு 240 5ஆல் சுருக்கினா இது 1 இது 4 20 4 அப்போ 48 பாத்திரங்களுக்குள்ள அந்த 50 மில்லி லீட்டர் 50 மில்லி லீட்டராக நாங்கள் இதை அடைச்சி கொள்ளலாம். இப்போ அதே போல ஒரு கணக்கு கொண்ட போட்டிருக்கோம் பாருங்க. 1500 மில்லி லீட்டர் மென்பானம் 30 மில்லி லீட்டர் அளவுள்ள எத்தனை பாத்திரத்தினுள் அடைக்கலாம் என காண்க. அதே போல் மொத்த கன அளவை ஒன்றின் கன அளவில் பிரித்து விட்டா விட. அப்போ நீங்களா செய்து கொள்ளலாம். இப்படியான கணக்கு உங்களோட பயிற்சி புத்தகத்தில் இருக்குது. உங்களோட பயிற்சி புத்தகத்தில் Palena Pachila Paranga, Iluk in the Kanaka. We were Alavatil, a path Chidula. Terapata Patra Montinol, Nanuti, I'm by the milliliter, Nirula, the Enin, Pathratin, Kolalaway Kanga. The Nanuti milliliter needed the cup. Nanutum the liter come. The Parango within the Pathratin Yavala the Irkand. அளவுல எவ்வளவு பிரிவட்டிருக்கு 4 இதா பிரிவட்டிருக்கேன் 4 அளவு அப்ப காவா சிக்கிருக்கு என்ன 4 ல ஒரு பங்குக்கு தான் 450 மில்லி இருக்குது இது மதிப்புடல் நாங்கள் அந்த பாத்திரத்துல உள்ளதை வச்சு கொண்டு அளக்குறேல மதிப்புட இதுக்கு 450 இருந்தா இது முழுக்க எத்தனை இருக்கும் என்றதை மதிப்புட போறோம் அப்ப அந்த வகையில அப்ப கால் பகுதி தான் இது வந்து பிரிச்சிருக்கிறபடியா நாங்கள் காவாஸ் அப்ப கால் பங்கு தான் வந்து 450 இப்படி எத்தனை பங்கு இருக்கு மொத்தம் 4 பங்கு அப்ப மிச்சம் 3 இருக்கணும் மொத்தம் 4 பங்குண்டா 450 ml 4 ஆல பெருக்குறோம் அப்ப பெருக்கினா 0 45 22 நாங்க 16 என்னும் 18 1800 ml திரவம் இதுக்கு இருக்கு நீர் இருக்கு அப்ப அதை தேவையண்டா நாங்கள் கேக்கையில தேவையண்டா நாங்கள் அதை லிட்டரா மாத்தி கொண்டாங்க 1.8 லிட்டர் இதே போல ஒத்தொரு கணக்கு கொஞ்சம் வித்தியாசம் இப்படி புக்ல வேற கணக்கு இருக்கு அத நீங்க செய்து கொள்ளலாம் புக்ல இருக்கு வேற கணக்கு அதை விட கொஞ்சம் வித்தியாசமா என்னடா பாருங்க தரப்பட்ட பாத்திரம் ஒன்றில் 1500 ml நீர் உள்ளதே எனின் பாத்திரத்தின் கொள்ளளவை காண்க முழுக்க காண்க இதுக்கு 1500 இருக்கா அப்ப பாருங்க சின்ன விளக்கதார நீங்களே தான் அந்த கணக்கு செய்ய போறீங்க இது இவ்வளவும் 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 கொண்டு கொண்டு சமனா இருக்கண்டா இப்ப இது வந்து என்னண்டா இது அரைவாசி மேலே இருக்கிறது அரைவாசி கீழே இருக்கிறது அரைவாசி அப்ப இதுக்கு உள்ள நீரின் அளவு முக்காவாசி 1500 mlன்றது முக்காவாசி என்ன அப்ப முக்காவாசி என்ன அப்ப முக்காவாசி தான் எவ்வளவு 1500 அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு இருக்கண்டா 500 இருக்கு அப்ப எங்களை கேட்டது இந்த பாத்திரத்தின் கொள்ளளவு முழுக்க எவ்வளவு இருக்கண்டா நீங்க காணலாம் இவங்க என்ன செய்திருக்கிறோம் தானே அதே போல நீங்க இதே என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் இது உங்களுக்கு ஒரு வீடு ஒன்றுக்கு அதாவது மதிப்பிட போறோம் வீடு ஒன்றுக்கு நாள் ஒன்றுக்கு தேவையான நீரின் அளவு 325 லிட்டர் ஆகும் ஒரு நாளைக்கு 325 வீட்டுக்கு 10 நாட்களுக்கு தேவையான நீரின் அளவு அப்ப 10 நாள் 325 என்றா 10 நாளுக்கு எங்க வரப்போகுது 325 லிட்டர் தர 10 எவ்வளவு வரப்போகுது 3250 லிட்டர் தேவையான நீரின் அளவை சேமித்து வைக்க தேவையான நீர்த்தாங்கியின் குறைந்தபட்ச கொள்ளளவை காண்க 10 நாளுக்கு நாங்கள் நீரை சேமித்து வைச்சாதான் நாங்கள் அதை பாவிக்கணும்ண்டா அப்ப அந்த நீர்த்தாங்கி ஒரு நீர்த்தாங்கி ஒன்றை பாவிக்க போறோம் நீர்த்தாங்கி ஒன்றை அப்ப அந்த நீர்த்தாங்கி எங்களுக்கு எவ்வளவாய் இருக்கு 3250 லிட்டர் நீரை சேமித்து வைக்கணும்ண்டா எங்களுக்கு இப்ப யதார்த்தத்தை பார்க்க எங்களுக்கு தாங்கி வந்து தாங்கி 500 லிட்டர்ல இருக்கு 1000 லிட்டர்ல இருக்கு தாங்கி தண்ணி நீர் தாங்கியல் அப்ப அதிலே இது 3250 லிட்டர் நீர் சேமிச்சு வைக்கிறதுண்டா அப்ப எவ்வளவு பார்க்கலாம் 4000 லிட்டர் இருக்கிற தாங்கியை பார்க்கலாம் அப்ப உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா இத மதிப்பிட போறோம் நாங்க நீர் தாங்கியின் அளவுண்டா நீர் தாங்கியின் அளவு இப்படி இருந்தா சரி 3250 நாங்கள் தேவையான கட்டி அதை வச்சுக்கொள்ளணும் ஸ்டாண்டர்டா அந்த பிளாஸ்டிக் டேங்கண்டா இதுல தான் பார்க்கணும் 500 லிட்டர் 1000 லிட்டர் 2000 லிட்டர் 5000 லிட்டர் அப்படி பார்த்துக்கணும் அப்ப எங்களுக்கு இதுதான் தேவை இவ்வளவு நீரை தான் சேமிக்க போறோம்னா மாணவர்களே இந்த கனவளவும் கொள்ளளவும் என்ற பாடத்தின் ஊடாக இந்த பாடத்தின் அனைத்து விடயங்களும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று கருதி கொண்டு மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்